ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அச்சய லக்ன பத்திரதி ஜோதிடர் ஸ்ரீகுரு முத்து விஜயகுமார் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய ஐயா புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு பொற்பாதத்தை தொட்டு வழங்கி இந்த ஜாதகத்துக்கான பலனை நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ இந்த ஜாதகர் பிறந்த தேதி அப்படின்றது ஏழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எட்டு மணி இருபது நிமிஷம் ஏஎம் காலையில் இந்த ஜாதகர் வந்து பிறந்திருக்காரு இப்போ இது வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகம் ஒரு பெண்மணியோட ஜாதகம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம் இப்போ அவங்களுடைய பிறப்பு லக்னம் என்ன இங்கே கன்னி லக்னம் அப்படின்றது அவங்களுடைய பிறப்பு லக்னம் கிரக அமைப்புகள் அப்படி இருக்குது கன்னியில் புதன் துலாத்தில் சனி விருட்சிகத்தில் குரு கேது மாந்தி அதுக்கடுத்து ரிஷபத்தில் ராகு கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியன் சந்திரன் சுக்கரன் அப்படின்ட்டு இந்த கிரக அமைப்புகள் இருக்குது இப்போ அவங்க நம்ம கேள்வி கேட்ட அன்றைக்கி அவங்களுடைய இயல்பு லக்னம் எங்கே இருக்குது அவங்களுடைய பிறப்பு லக்னத்திலேருந்து அஞ்சாவது வீட்டில் இருக்குது இப்போ பொதுவாகவே நம்ம ஜாதகம் சொல்லி கொடுக்குறோம் அப்போ அந்த இடத்துல நம்மளுடைய பதிலை என்ன எங்கே இருக்கோ பிறப்பு லக்னத்திலேருந்து முதல்ல தங்களுடைய இயல்பி லக்னம் எங்கே இருக்கோ அது சார்ந்த கேள்வியில் தான் ஜாதகர் இருப்பார் அப்படின்ற ஒரு அடிப்படையாக நம்ம ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறோம் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இங்கே ஜனன லக்னத்தில் இருந்து அஞ்சாவது வீட்டில் ஏல்பி லக்னம் போகுது அப்போ இந்த அஞ்சு அப்படின்னு சொன்னாலே அது மனம் சார்ந்தது குழந்தைகள் சார்ந்தது பூர்வ புனியம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை அது குறிக்காட்டுது அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஜாதகருடைய கேள்வி என்ன குழந்தை பாக்கியம் எப்போது இது வரைக்கும் இல்லை இப்போ கிடைக்குமா அப்படின்றது அவங்களுடைய கேள்வியாக இருக்குது அப்போ குழந்தை அப்படின்னாலே நம்ம எப்போவுமே எந்த இடத்த பார்ப்போம் ஐந்தாம் இடத்தை பார்ப்போம் அப்போ இங்கே அஞ்சுக்குடையவர் யார் இந்த ஜாதகத்துக்கு சுக்கரன் அவர் வந்து இங்கே இருக்கார் எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் ஜாதகத்துக்கு அப்போ அஞ்சாம் இடம் குழந்தை எட்டாம் இடம் தீராத பிரச்சனை அப்படின்றத நம்ம இந்த இடத்துல சொல்லார் அப்போ நம்ம ஜாதகத்தை நம்ம பிறப்பு லக்னத்தை பார்த்தீங்கன்னா அதை டக்குன்னு நீங்கள் சொல்ல முடியாது ஆனால் நம்மளுடைய ஏஎல்பி லக்னத்தை நம்ம அதை பார்க்கும்போது குடைய சுக்கரன் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் வந்து இங்கே குழந்தைக்கான வாய்ப்பு அப்படின்றது இங்கே குறையாக இருக்குது அப்படின்றத நம்ம முதல் எடுத்தோடனே பார்க்க முடியும் அதுக்கடுத்து ஒரு பெண்ணுக்கு அப்படின்னு நம்ம ஜாதகம் பார்க்கும்போது அவங்களுடைய எட்டாவது வீட்டை பார்ப்போம் ஏன்னா பை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் எட்டாவது வீடு அப்போ இந்த கற்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த இடத்துல இருக்கா அப்படின்னா இங்கே சூரியன் அ அட்டமாவது விதியாக இருந்து அவர் எட்டாவது வீட்டிலையே இருக்கார் அப்போ இந்த கற்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இந்த இடத்துல இருக்குது அப்போ இவங்க வந்து இயற்கையான முறையில் வந்து கருத்தருத்தல் அப்படின்றது இங்கே மத்தியம் அப்போ செயற்கை முறையில் கருத்தருத்தல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி பண்ணால் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல அவங்களுக்கு சொல்லலாம் இப்போ இதுக்கு முன்னாடி ஏன் நடக்கலை அப்படின்றத மற்ற ஜோதிட முறையில் பார்க்க முடியுமா முடியாதா அப்படின்றத பாருங்க முடியாது ஆனால் நம்மளுடைய ஜோதிட முறையில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லக்னம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்றத இங்கே ஏஎல்பி போயிட்ருக்கும் அப்போ தனுசு ஏஎல்பி போயிட்ருக்கோம் தனுசு ஏஎல்பிக்கு ஐந்தாம் வீட்டுக்கு யார் செவ்வாய் அப்போயுமே பாருங்கள் எட்டாம் இடத்துல போய் உட்காந்துருக்கு அஞ்சு கூடைய கிரகம் அப்போ அதனால தான் அவங்களுக்கு போன பத்து வருஷமே இந்த குழந்த பாக்கியத்தில் பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு அது அது மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட நகர்த்தி பார்த்து அதாவது எதிர்காலம் கடந்த காலம் நிகழ்காலம் இந்த மூன்று காலத்தையும் நம்ம நகர்த்தி பார்த்து ஒரு ஜாதகத்தில் பலன் சொல்ல முடியும் அப்படின்னா நம்ம அச்சயலக்ன பத்ததி முறையில் மட்டுந்தான் முடியும்